இந்தியாவுக்கு எதிரான உலோகபை இடத்தில் பாகிஸ்தான் அணி மோசமான தோல்வியை சந்தித்துள்ளது ஆனால் இன்னிங்ஸை நன்றாக துவங்கிய பாகிஸ்தான் அணி முப்பதாவது ஓவரின் பொழுது இரண்டு விக்கெட்கள் ஐந்து ரன்கள் சேர்த்த நிலையில் ஆனது நிச்சயமாக இருநூற்றி ஐம்பதாவது தாண்டுவன எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் முப்பதாவது ஓவரில் இருந்து தொடர்ந்து விக்கெட்டுகளை பறி கொடுத்த பட்சத்தில் அடுத்த பனிரெண்டு ஓவர்களில் பாகிஸ்தான் அணி ஆல் அவுட் ஆகியது எனவே இந்த பனிரண்டு பாகிஸ்தான் அணி பெரும் குழப்பத்தை சந்தித்துள்ளது இந்நிலையில் இந்த போட்டி முடித்த பிறகு இந்த தோல்வி குறித்து பேசியுள்ள பாகிஸ்தான் கேப்டன் அசாம் போட்டியை நன்றாக துவங்கினோம் எனக்கும் இமாமுல்லாக்கிடையே நல்ல பார்ட்னர்ஷிப் இருந்தது பின்னர் நானும் முகமது ரஸ்வானும் ஜோடி சேர்ந்தபோது அப்போது இப்போதைக்கு அட்டாக்கிங் எல்லாம் வேண்டாமான நார்மலான கிரிக்கெட் ஆடினோம் ஆனால் திடீரென குழப்பம் ஏற்பட்டது இதனால் இன்னிங்ஸை நினைத்தபடி முடிக்கவில்லை நாங்கள் பேட்டிங்கை தொடங்கிய விதத்தை பார்த்தால் இருநூற்றி ஒன்பது வரை ஸ்கோர் செல்லுமான நினைத்தோம் பின்னர் பந்து வீசலும் கூட புதிய பந்தில் நாங்கள் எதிர்பார்த்த அளவு சிறப்பாக பந்து வீசவில்லை ரோஹித் சர்மா விளையாடி விதம் அற்புதமாக இருந்தது என பாபராசாம் கூறியுள்ளார்